ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ட்வின்ஸ் வெஜ் கிச்சனில் 5 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே 7 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்ட் 2. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சோயா ஜங்ஸ் வச்சு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை மீல் மேக்கர்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு கப்பு வந்து சோயா ஜங்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒரு கப்பை வந்து நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வந்து ஊற விட்டுறணும். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு பேசனில் ஒரு கப்பு நல்லா கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த தயிரோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம 15 நிமிஷம் அந்த சோயா ஜங்ஸை ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா கெட்டியாக அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் ஊற போட்டதுனால தண்ணிலாம் நல்லா அப்படியே உறிஞ்சிருக்கும், நல்லா கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா கேரட் 1/2 கேரட், அப்புறம் வந்து கொடமிளகா 1/2 கொடமிளகா, அப்புறம் உருளைக்கிழங்கு 1, சின்னதாக இருந்தது அதனால நான் 1 சேர்த்துருக்கேன். அது மாதிரி வெங்காயம் வந்து 1/2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது 1 மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரில் 2 டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகுனதும் 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 1 அன்னாசி மூக்கு, 1 ஏலக்காய், கொஞ்சம் கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். 1 வெங்காயம் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த காய்கறியும் சோயா ஜங்ஸும், அது வந்து நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இந்த குக்கர் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா போட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம வதக்க போகிறது இல்லை, நம்ம விசில் தான் விட போகிறோம். இப்போ பாஸ்மதி அரிசி வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் வந்து 20 நிமிஷம் முன்னாடியே நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு அந்த காய்கறி மேலே ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம அந்த காய்கறியிலையும் சோயா ஜங்ஸ்லேயும் சேர்த்துருக்கோம். அப்புறம் 1 வெங்காயம் வந்து நான் நல்லா அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு தான் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் பிரியாணி மசாலா அப்படியே தூவி விட்டுக்கலாம், கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி தழையும் புதினா இலையும் நல்லா 1/3 டீஸ்பூன் வர மாதிரி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன், அதையும் மேலே தூவியிருக்கேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு விசில் 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 2 விசில் வந்துருச்சு. இப்போ அதை நல்லா ஆறினவுன்னு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கலரும் போது இந்த மாதிரி கரண்டியை நல்லா பின்னாடி திருப்பி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட குறையவே இல்லை, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடுறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அரிசி பருப்பு சாதம். இது கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த ரைஸு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு 1 கப் அரிசிக்கு 1/4 கப் வந்து தோரம்பருப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும் நல்லா. கொஞ்சம் கருவேப்பிலை, 1 வெங்காயம் வந்து பொடியாக நறுக்குனது, அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு, 12-13 பல்லு பூண்டு வந்து நான் போட்டிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
ஒரே ஒரு தக்காளி பழம் அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரப்பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். காரப்பொடிக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கப் அரிசிக்கு நான் 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும் அது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நெய் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குழைவாக வேணும்னா இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷல் இந்த ரைஸ் தான். இப்போ நான் மூடி வச்சிடுறேன், ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது, நல்லா மணமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் நான் சர்வ் பண்ணிடுறேன். கண்டிப்பாக இந்த ரைஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் எடுக்கும் இந்த ரைஸ் வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அடுத்த ரைஸ் ரெசிபி வந்து கொடமிளகா சாதம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு இடிக்கிற உரலில் 2 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 கடாயில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, 1 3 மிளகாய். இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதுதான் வந்து இந்த ரைஸுக்கான மசால். நல்லா நைஸாக பொடியாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் 1 வெங்காயம் நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். 2 கொடமிளகாய் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 தக்காளி பழம் பொடியாக நறுக்குனது வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு குக் ஆகிடும். இருக்கட்டும் 1-5 நிமிஷம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கியிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொடியை வந்து சேர்க்கணும். காரத்துக்கு வந்து நான் வேறு எதுவும் சேர்க்கலை. இதிலே வந்து மிளகாய் சேர்க்கறதுனால காரப்பொடி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்த்துட்டு ரொம்ப வதக்கணும்னு இல்லை, அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு சாதம் போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் நெய் கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுனா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் ரைஸ். எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரைஸும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். பீட்ரூட் ரைஸ் நெய்யில் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் 2 டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகினதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். 1 வெங்காயம் வந்து பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. பீட்ரூட் வந்து 1 பீட்ரூட் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீவினா நமக்கு சீக்கிரமாக வந்து வெந்துடும், அதனால தான் சீவி சேர்த்துக்கிறது. சீக்கிரமாகவும் இது நமக்கு வதங்கிடும். ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம்.
நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு இதில் சாதத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பீட்ரூட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஜாஸ்தி நெய் சேர்த்து கொடுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். அந்த ரெட் கலரும் க்ரீன் கலரும் மிக்ஸ் ஆகி அந்த சாதமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ரைஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து கார்லிக் ரைஸ். பூண்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் உருகினதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வந்தோடனே நல்லா பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 12-13 பல் பூண்டு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பூண்டு வந்து நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம தேவையான அளவு சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா பூண்டு சாதம் ரெடிங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடுறேன். கண்டிப்பாக இந்த கார்லிக் ரைஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். 5 varieties ஆஃப் ரைஸ் ரெசிபீஸ் பார்த்துருப்பீங்க. எல்லா ரைஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.